தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஒத்த செருப்பால் இணையத்தில் கதறி கொண்டிருக்கும் இணைய உடன்பிறப்புகள், இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம பேசுறோம். சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகையில், யாரை பார்த்து சங்கி என்கிறாய், நீங்க தானடா ஆக சிறந்த சங்கி என சொல்லி திராவிடத்தை தனது ஒத்த செருப்பை காண்பித்து கடுமையாக அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சித்திருந்தார். இதனை கண்ட இணைய உடன்பிறப்புகளுடைய கதறல் சத்தம் சற்று அதிகமாகவே இருக்கின்றது. கதறினாலும் தம்பிகள் உடன்பிறப்புகளை விட்ட பாடல, குறிப்பா கருப்பு சிவப்பு நிறம் கொண்ட அந்த செருப்பு வந்து அதிக அளவுல விற்பனை ஆகி வருவது குறிப்பிடத்தக்கது. நேற்று சமூக வலைதளத்துல திராவிட பிரசனா ஒரு பதிவு ஒன்று பதிவு பண்ணாரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தெருநாய் ஒன்று தெருவில் குறைத்து கொண்டே இருந்தது. தெருநாய் தானே குறைக்கத்தானே செய்கின்றது, குறைத்து விட்டு போகட்டும் என்று பார்த்தால் அந்த நாய்க்கு தற்போது வெறிவிடித்து எல்லோரையும் கடிக்க ஆரம்பிக்கின்றது. அரசின் பணி வெறிவிடித்த நாயின் வெறியை முறைப்படி அடக்குவது, இல்லையில் வெறிநாய் தெருவில் அடிபட்டு சாகும் என்று சொல்லி நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. இந்த பதிவை படிக்கும் போதே நமக்கு தெரிய வருகிறது, அந்த ஒத்த செருப்பால இந்த திராவிட பிரசனா எந்த அளவுக்கு மனதளவுல பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார் என்பது புரிய வருது. திராவிட பிரசனாவுக்கு நமது ஐயா ஏகலவன் அவர்கள் ஒரு செருப்படி பதில கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நமது ஐயா தம்பி அடுத்த பெயிண்டிங் கான்ட்ராக்டர் வேலைக்கு ஆசைப்படுறார் போல அப்படின்னு சொல்லிட்டு சுட்டிக்காட்டி பேசியிருந்தாரு. அடுத்து இன்னொரு உடன்பிறப்பு வந்து, சீமான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் காவல்துறை வந்து கைது செய்ய வேண்டும், இல்லை எனில் சமூக வலைதளங்களில் பயணிக்கும் சமூக வலைதள போராளிகளை ஒருங்கிணைத்து சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம் என்று கதறி இருக்காரு. கொஞ்சம் கதறல் சட்டம் அதிகமா தான் இருக்கு. அதாவதுங்க, ஒத்த செருப்பை கண்டே திராவிடர்கள் இப்படி பதறி கதறுகிறார்கள் என்றால், தமிழ் தேசியம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராகும் போது இந்த உடன்பிறப்புகளின் கதறல் சத்தம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு நிமிடம் நினைச்சு பாருங்க. திராவிடத்தை கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இந்த செய்தியை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் குறிப்பா இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.